அன்பார்ந்த கல்வி விகடநியர்களுக்கு வணக்கம் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய தேர்வர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் நான் சிவராஜவேல் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு மென்டராக இருக்கிறேன் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனில் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் எழுதுகிறாங்க அதில் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி இருக்குது இந்த ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சிக்குள்ளே எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா இன்னும் எண்பது நாள் தான் இருக்குது இந்த எண்பது நாளில் எப்படி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு குரூப் ஃபோர் தேர்வில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுல விருப்பப்படுறீங்களா அதற்கு இந்த முக்கியமான சில டிப்ஸை நான் கொடுக்குறேன் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் இல்லை கண்டிப்பாக அதுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும் அந்த சிலபஸை எடுத்து வச்சுக்கோங்க இந்த சிலபஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்திருக்கும் கடந்த முறை குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கும் அதுக்கு முந்தின முறை நடந்திருக்கும் ஒரு ஐந்து வருட குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் சப்ஜெக்ட் வாரியாக எந்த எந்த டாப்பிக்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அந்த டாபிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து முடித்து வச்சுக்கோங்க இந்த போட்டி தேர்வில் இரநூறு கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அந்த இரநூறு கேள்விகளில் நூற்றி எண்பது கேள்விக்கு மேலே கரெக்டாக நீங்கள் அடிச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம் இந்த நூற்றி எண்பத்தஞ்சு எப்போ வரும் எப்போ உங்களால் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி டாபிக்ஸை முடித்து அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ண முடியுமோ அப்போ இந்த நூற்றி எண்பத்தஞ்சு கொஷின்கிறது சாதாரணமாக அசால்ட்டாக அடிச்சிடலாம் நான் சொல்லக்கூடிய சில முக்கியமான டாபிக்ஸைனால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு எழுபத்தஞ்சு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும் மென்டலபிலிட்டியில் இருபத்தஞ்சி கொஷின் அடிக்கணும் அதுக்கப்புறம் தமிழ் கம்பல்சரி தமிழில் நூறு கேள்விகள் கேட்குறாங்க ஸோ இந்த இரநூறு கேள்விகளில் நூற்றி எண்பத்தஞ்சு அடிக்கணும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன் காரணம் என்னென்னா கடந்த முறை நூற்றி எண்பத்தி ஏழு கொஷின்ஸ் அடித்தவங்க டாப் ஃபஸ்ட் ரேங்க்குள்ளே வந்திருக்கிறாங்க குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்குது இந்த பாலிட்டியில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க தெரியுமா ஸ்டாட்டிக்கான ஏரியாவும் கேட்குறாங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாவும் கேட்குறாங்க ஸ்டாட்டிக்கான ஏரியாவில் ப்ரியாம்பிள் பிரியாம்பிள் இல்லாமல் எந்த கொஷின் பேப்பரும் கிடையாது ரெண்டாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு மூணாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இந்த மூணு ஏரியாவை டெஃபினட்டாக நீங்கள் படித்து வச்சுக்கணும் கரண்டில் வர ஏரியா பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் இப்போ வருது இது எத்தனாவது லோக்சபா எலெக்ஷன் முதல் லோக்சபா எலெக்ஷனில் முதல் ஸ்பீக்கர் யார் எத்தனை லோக்சபா ஸ்பீக்கர்ஸு திரும்ப திரும்ப ஸ்பீக்கராக வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் லோக்சபா கான்ஸ்டுவன்சிஸு எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி லோக்சபா எலெக்ஷனை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாவது சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் இப்போது கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டுருக்குது பழைய முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவங்க ஒரு ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ரெக்கமெண்டேஷனை அதில் எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் ரெண்டையும் சேர்த்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறத மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் எத்தனை எலெக்ஷன் வரைக்கும் ஒன்றா நடந்துச்சு அப்புறம் தனித்தனியாக நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கோங்க மூணாவது கவர்னர் பற்றி டெஃபினட்டாக பார்த்துக்கோங்க கவர்னர் ஏன்னா கவர்னர் சம்மந்தப்பட்ட நியூஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது கவர்னரை பார்க்கும்போது அதுக்கு பேரலாக பிரசிடெண்ட்டை பார்த்துக்கோங்க அப்போ கவர்னரையும் பிரசிடெண்ட்டையும் கம்பேர் பண்ணி டெஃபினட்டாக சில பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஷெட்யூல்ஸ் அட்டவணை எந்த அட்டவணை என்ன டாபிக் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பன்னெண்டு அட்டவணை இருக்குதா பன்னெண்டு பன்னெண்டு அட்டவணையில் முதல் அட்டவணை எது சம்மந்தமாக ரெண்டாவது அட்டவணை எது சம்மந்தமாக இந்த மாதிரி இந்த பன்னெண்டு அட்டவணைக்குள்ள டாபிக் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த பார்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா பார்ட் ஒன் எந்த இருந்து எந்த ஆர்ட்டிகிள் வரைக்கும் பார்ட் ஃபைவ் எந்த இருந்து எந்த ஆர்டிகிள் வரைக்கும் பார்ட் சிக்ஸ் எந்த இருந்து எந்த ஆர்டிகிள் வரைக்கும்னு ஜஸ்ட் அந்த இண்டெக்ஸு பாலிட்டி புக்கில் பார்த்தா கூட போதும் இந்த பார்ட்ஸு ஸோ இது எல்லாமே பாலிட்டி ரிலேட்டடாக முக்கியமான விஷயம் எலெக்ஷன் கமிஷனை பற்றி டெஃபினட்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயின்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு பேனலை வச்சு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த பேனலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க பிரதமர் தான் அதுக்கு ஹெட்டு அதில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரெண்டாவது சப்ஜெக்டு ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நமக்கு இந்த த்ரவீடியன் மூமெண்ட்டை பற்றி டெஃபினட்டாக தெரியணும் திரவிடியன் மூமெண்ட்டை பற்றி தெரியணும் திராவிடர் சங்கத்தை நிறுவன ஒரு யார் நிறுவனர் யார் வஜ்ரநந்தி இதெல்லாம் பற்றி டெஃபினட்டாக கொஷின்ஸ் ஒரு பத்து வருஷம் கொஷின் பேப்பர் எடுத்தினீங்கன்னா வஜ்ரநந்தியை பற்றி ஆறு தடவை கேட்டிருக்கிறாங்க கடந்த பத்து வருஷத்தில் மட்டும் ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி டாபிக்ஸை பார்த்து வச்சுக்கோங்க இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு இப்போது இந்த ஹண்ட்ரட்த் இயர் ஆஃப் அனிவர்சரி ஹண்ட்ரட் இயர் செலிப்ரேஷன் இந்த மாதிரிலாம் நடக்கும் அந்த மாதிரி வர்றதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெலகாம் செஷனில் மகாத்மா காந்தி வந்து காங்கிரஸ் ப்ரெசிடென்ட் ஆகிறாரு ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்ததுனால இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்கிறதுல இந்த பெலகாம் காங்கிரஸ் செஷனை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியன் நேஷனல் காங்கிரஸை பற்றி அந்த செஷன்ஸை பற்றி கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பர்சனாலிட்டிஸில் முத்துலக்ஷ்மி டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டியை பற்றி கேட்கலாம் அதுக்கப்புறம் ராமாமிருதம் அம்மையாரை பற்றி கேட்கலாம் அப்புறம் சத்தியவாணி முத்துவை பற்றி கேட்கலாம் ஸோ இது எல்லாமே திரும்ப திரும்ப கொஷின்ஸ் இந்த ஏரியாவிலேருந்து இருக்குது சயின்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக கேட்குறது இந்த விட்டமின்ஸை பற்றி கேட்குறாங்க அதோட டெஃபிஷியன்ஸினால் என்ன டிசீஸ் வரும் அது எக்ஸ்ட்ரா வர்றதா என்ன டிசீஸ் வரும் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்ஸினால் என்ன டிசீஸ் வரும் ஸோ இந்த மாதிரி டிசீஸஸை பற்றி அதோட காரணம் என்னங்கிறத பற்றி கேட்குறாங்க அப்புறம் வேக்சின்ஸ் பற்றி கேட்குறாங்க கேன்சர் பற்றி கேட்குறாங்க ஹெச்பிவி அதை பற்றிலாம் கேட்குறாங்க ஸோ டிசீசஸை பற்றி டெஃபினட்டாக கொஷின்ஸ் கேட்குறாங்க விட்டமின் டெஃபிஷியன்சி ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இதை பற்றிலாம் கேட்குறாங்க வேக்சின்ஸை பற்றி கேட்குறாங்க அப்புறம் கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட்ஸை பற்றி கேட்குறாங்க ஃபர்டிலைசர்ஸ் பற்றி கேட்குறாங்க டெஃபினட்டாக ரெண்டு கொஷின் வந்து கெமிஸ்ட்ரிலேருந்து வந்துச்சுன்னா இதில் இருந்து ஒரு கொஷின் அது கண்டிப்பாக வரும் ஷுவர் ஷார்ட்டாக ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது சிலபஸ் கொஞ்சம் வாஸ்ட்டாக இருந்தால் கூட சில பேசிக்கான எதை மெஷர் பண்ணுறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அம்மீட்டருங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஓல்ட் மீட்டருங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான கொஷின்ஸை ஃபிசிக்ஸில் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஜாக்ரஃபியை பொறுத்த மட்டும் சமச்சீர் கல்வி புது புக் இருக்குது பார்த்தீங்களா பத்தாவது வகுப்பு புக்கு இதிலருந்து கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் ஜாக்ரஃபிக்கு வர்றது இந்த பத்தாம் கிளாஸ் புக்கிலருந்து இருந்து வருது அதனால் இந்த டென்த்து புக்கை நல்ல ஃபஸ்ட்டு டென்த்து புக்கை படித்து வச்சுக்கோங்க ஜியாகிரஃபி புக்கை அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இக்கனாமி இருந்து ஃபைவ் இயர் பிளான்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃபைவ் இயர் பிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் பட்ஜெட்டு ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட்டை பார்த்து வச்சுக்கோங்க ரெசிப்ட் எவ்வளவு அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இந்த மாதிரியான கணக்குகளை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க எந்த துறைக்கும் அதிகமான ஸ்கீம்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க பாருங்கள் முக்கியமான திட்டங்கள் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் முக்கியமான திட்டங்கள் ஸ்கீம்ஸ் டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ட் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ்னு சொல்லக்கூடிய பெரிய ஸ்கீம்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸும் இம்பார்ட்டண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற ஸ்கீம்ஸும் டெஃபினட்டாக படித்து வச்சுக்கோங்க அப்புறம் இந்த பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் அந்த உதாரணத்துக்கு இந்த பட்ஜெட்டை வந்து யார் தாக்கல் பண்ணுறாங்க டெஃபினட்டாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் தாக்கல் பண்ணுறாங்க ஆனால் அது யாருக்கு அந்த பொறுப்பு இருக்குது பட்ஜெட்டை தாக்கல் செய்யணும் ஆண்டுதோறும் அப்படிங்கிற ஒரு அரசியலமைப்பு பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மத்தியில் பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது மாநிலத்தில் கவர்னருக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கூடிய கூடிய அந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத டெஃபினட்டாக பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சொல்லப்போனால் அந்த ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃபினான்ஸ் கமிஷன் சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா அதில் ரீசெண்ட் ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் யார் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் தலைவர் யார் இப்போ ரீசெண்டாக ஃபினான்ஸ் கமிஷன் தலைவர் யார் ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயின் பண்ணுறவர் யார் அந்த ஃபினான்ஸ் கமிஷனோட ஆயுள் காலம் டேம் எவ்வளோ வருஷம் இந்த மாதிரி ஏரியாஸை டெஃபினட்டாக பார்த்து வச்சுக்கோங்க பிரம்மாஸ்திரம் இருக்குது ஒன்று என்ன பிரம்மாஸ்திரம்னு கேட்டிங்கன்னா இந்த மென்டலெபிலிட்டி இருபத்தைந்து கேள்விகள் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ்க்கு ட்வெண்ட்டி ஃபைவ் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய மென்டலெபிலிட்டி கொஷின்ஸை எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் எதுக்கு நான் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கொஷின் செட்டோட சைக்காலஜி எப்படி இருக்கும் தெரியுமா ப்ரீவியஸ் இயர் கொஷனை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிவிட்டு தான் ஒரு கொஷின் செட்ரு கொஷின்ஸை கொண்டு வருவாங்க அந்த கொஷின்ஸை மேக் பண்ணும்போது அதனால அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினோட தழுவல் அப்படிங்கிறது எந்த கொஷின் பேப்பர்லேயும் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம் ஒன்று டைரெக்டாகவே ஸ்டேட்மெண்ட் அப்படியே வரும் சில சமயம் இன்டைரெக்டாக கூட வரலாம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை படிக்கிறதுனால நிறைய நீங்கள் சாய்ஸஸை இது வராதுங்கிற மாதிரி எலிமினேஷன் டெக்னிக் மூலமாக எலிமினேஷன் கூட பண்ணலாம் அதனால் மென்டலபிலிட்டியை பொறுத்த மட்டில் கடந்த ஆண்டுகள் கேட்கக்கூடிய கேட்ட இருந்து பத்து ஆண்டுகள் கேட்ட அந்த மென்டலபிலிட்டி கொஷின்ஸை டெஃபினட்டாக நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் அதுக்கு எந்த புக்கை ரெஃபர் பண்ணணுன்னா சிம்பிள் இருந்து டென்த் வரைக்கும் மேக்ஸ் புக் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸை சால்வ் பண்ணாலே இருபத்தஞ்சி கொஷின்லேருந்து இருபத்தஞ்சி கொஷினை ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம் அதுதான் உங்களுக்கு பிரம்மாஸ்திரம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாததுனால அந்த மென்டலபிலிட்டி கொஷின்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு துருப்பு சீட்டாக இருக்கும் மென்டலபிலிட்டி அப்படிங்கிறது எண்பது நாள் இருக்குது எண்பது நாளில் நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டாக இந்த ப்ரிப்பரேஷனை கொண்டு போகணும் செல்ஃப் டிசிப்ளின்டான்னா எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த எண்பது நாளில் எண்பது நாளுங்கிறது மேக்ரோ பிளான் எண்பது நாளில் நான் இந்த இந்த போர்ஷன்லாம் முடிக்கணும் இரநூறு கேள்விகளுக்கு நான் வந்து தயாராகணும் இதுதான் மேக்ரோ பிளான் மைக்ரோ பிளான்னு ஒன்று இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் டே ஒன்னில் நான் என்ன படிக்கணும் டே ஒன்னில் எந்த சப்ஜெக்ட்டு எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த மைக்ரோ பிளானையும் கையில் வச்சுக்கணும் ஏன்னா திட்டமிட்டு தான் ஒரு பெரிய வேலைகளெல்லாம் வாங்க முடியும் வெற்றி அப்படிங்கிறது ஒரு ஒரு விபத்துலாம் கிடையாதுங்க வெற்றி அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக பிளான்டு எஃபர்ட் தான் சக்ஸஸ் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட் சக்சஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் அது விபத்து கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா திட்டமிடுறாங்க திட்டமிட்டு அந்த திட்டமிடுறது மட்டுமல்ல அந்த திட்டத்தை ரொம்ப கச்சிதமாக செயல்படுத்துகிறாங்க ஸோ அதில் இருக்குது உங்களோட வெற்றியோட ரகசியம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஏரியா இருக்குது அதில் பார்த்திங்கன்னா பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு திட்டம் வருது சிறார்களுக்கு ஒரு காப்புகத்தை கொண்டு வர்றாங்க கோவையில் ஸோ அந்த திட்டத்தை பற்றி கேட்கலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாலிசி நோட் அப்படின்னா ஒரு ஒரு இருந்தும் பாலிசி நோட் ஒரு ஒரு வருஷமும் கொடுப்பாங்க அவங்களோட அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் முக்கியமான ஸ்கீம்ஸ் என்ன அவங்க பண்ண வேலைகள் என்ன அப்படிங்கிறத அவங்க திட்டங்கள் என்னங்கிறத கொடுப்பாங்க பாலிசி நோட் ஒரு ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடிய வெளியிடக்கூடிய பாலிசி நோட்டை டெஃபினட்டாக ஒரு தடவை ப்ரவுஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தடவை வேகமாக வாசி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக இந்த டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியும் இதை தவிர ஜென்ரலாக சில டாபிக்ஸ் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய டாபிக்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் ககன்யான் டாபிக் இருக்குது அப்புறம் சந்திராயன் மிஷன் இருக்குது ஆதித்யா மிஷன் இருக்குது எல் எல்நினோ எல்நினோவை பற்றி கேட்குறாங்க லானினாவை பற்றி கேட்குறாங்க அப்புறம் சிஏஏ அது ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்குது பார்த்தீங்களா சிஏஏ இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் சோலார் சிஸ்டம் இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு இதிலேருந்து வரக்கூடிய ஏரியாஸ் இதெல்லாம் ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி ஏரியாஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி கொடுத்து இதை முடிச்சு முடிச்சு வச்சுருங்க அப்புறம் டைம் இருக்கும்போது பேலன்ஸ் போர்ஷன்ஸை நீங்கள் படிச்சிடலாம் ரிவிஷன் ரொம்ப முக்கியம் ரிவிஷன் இல்லாமல் ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெறவே முடியாது மூணு தடவை ரிவிஷன் பண்ணியிருக்கணும் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டு ஒரே மெட்டீரியலை மூணு தடவை ரிவைஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஆன்லைனில் மெட்டீரியல்லாம் கொட்டி கிடக்குது ஒரே ஒரு மெட்டீரியல் நல்ல மெட்டீரியலை நல்ல தெளிவாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஆழ்ந்த ஒரு சிந்தனையை வச்சுட்டு ஒரு மெட்டீரியலை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு மெட்டீரியலை பத்து முறை படிக்கணும் அந்த ஒரு மெட்டீரியலை பத்து முறை படிக்கணும் பத்து மெட்டீரியலை ஒரு முறை படித்தா போட்டித்தரில் வெல்ல முடியாது ஒரு மெட்டீரியலை பத்து முறை படிக்கணும் அப்போ நம்ம அந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் கான்செப்டுவல் கிளாரிட்டி அப்போ தான் வரும் திரும்ப திரும்ப படிக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால் குயிக்காக அந்த கொஷனுக்கு ஆன்சரை சொல்ல முடியணும் சொல்ல முடியும் ஸோ ரிவிஷன் இஸ் தி கீ டு சக்ஸீட் இன் தி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஒரே ஒரு மெட்டீரியலை மட்டும் நிறைய தடவை ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணுங்க ஒரு பத்தாயிரம் கொஷின் அந்த கொஷனுக்கு ஆன்சரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்தாயிரம் கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு முன்னால் அப்படின்னா டெஃபினட்டாக வாஸ் பண்ணுறீங்க பத்தாயிரம் முடியல அப்படின்னா டெய்லி டார்கெட் வச்சுக்கோங்க ஒரு நூறு கொஷின் சால்வ் பண்ணுங்களேன் நூறு கொஷின் டெய்லி நூறு கொஷின்ஸு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்போ படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பயிற்சி முக்கியம் பரிட்சை எழுதி எழுதி பார்க்கணும் அப்போ எழுதி பார்க்கும்போது தான் நமக்கு இருக்கக்கூடிய சில கான்செப்ட்ஸே கிளாரிட்டி அப்போ தான் கிடைக்கும் நிறைய விஷயத்த நம்ம படிக்கும்போது மிஸ் பண்ணியிருப்போம் அந்த மிஸ் பண்ண போர்ஷன்ஸை நம்ம கேட்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஏரியா தான் இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்க்குறது ஸோ கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க உறுதியா இந்த போட்டியில் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்